எம்ஜிஆருக்கு வருவதைப் போல உதயநிதிக்கு மக்கள் கூட்டம் திரண்டு வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. முக ஸ்டாலின் மூலவர் உதயநிதி உற்சவர் என்று அரசு விழாவில் போற்றி புகழ்ந்த ஆராசா. திமுகவில் உள்ள கொத்தடிமை கூட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கேவலப்படுத்துவதாக அண்ணாமலை கருத்து. புதுக்கோட்டையில் உதயநிதி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எம்ஜிஆருக்கு வந்த மக்கள் கூட்டத்தை தான் பார்த்திருப்பதாகவும் அதே போன்ற ஒரு கூட்டம் உதயநிதிக்கு கூடி வருவதாகவும் தெரிவித்தார். எம்ஜிஆருடன் பிரச்சாரத்துக்கு போனவங்க 67 முன்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் போல அதுக்கு பிறகு 1000 கூட்டம் இருக்கும். எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருந்து எம்ஜிஆர் கூட 67 தேர்தலில் அவர் மருத்துவமனையில் இருந்தார், ஓட்டு கேட்க வரல. 71 தேர்தலில் காலையிலேருந்து அவர் குண்டடிப்படுகிற அன்று கூட மாலை பகல் மத்தியானம் வரலாம் அவரோடு ஓட்டு கேட்டு வீட்டுக்கு தோட்டத்துக்கு போனார். அங்கே ராதா சுட்ட பிறகு தான் அது வரல நாங்கள் இருந்தோம். அந்த கூட்டத்தையும் பார்த்துருக்குறோம். ஏன் எம்ஜிஆர் 67 வாங்கின ஓட்டு 71 வாங்க முடியலையே. ஆனால் இன்றைக்கு தளபதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் பார்க்குற போது நான் தலைவரோடும் தேர்தல் பிரச்சாரம் போயிருக்கிறேன், தளபதியோடும் போயிருக்கிறேன், உதயநிதி ஸ்டாலினும் போயிருக்கேன், எம்ஜிஆரோட போயிருக்கிறேன். எம்ஜிஆரோட பார்த்து எப்படி பெண்கள் வருவார்களோ, ஒரு ஈ காக்கா இருக்கார் எம்ஜிஆர் வரத்துக்கு முன்னாடி. பெண்கள் வரான்னு கேள்விப்பட்டோன்னு ரோடுக்கு வந்துடும். அதே போல் காட்சி இப்போது நீங்கள் பார்த்தீங்களே ஊடகங்களை காட்டீங்களே. நான் உங்கள் ஊடகத்தை பார்த்து தான் பேசுனேன். எடப்பாடி போகிற ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு பீடி பிடிச்சிங்கன்னா தப்பு அவமான கிடையாது. திருப்பூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா, முன்பு கருணாநிதியை மூலவர் என்றும் ஸ்டாலினை உற்சவர் என்றும் தாங்கள் கூறுவது வழக்கம் என்றும், அதேபோல் இப்போது மூலவராக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளதாகவும், உற்சவராக உதயநிதி பம்பரமாக சுழன்று வருவதாகவும் கூறினார். மலைப்பாகவும் இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கலைஞரோடு பயணித்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு பயணித்தவர்கள், இப்போது தம்பியோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில், அவர் முதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனிதர், அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது கலைஞரிடம் சொல்லுவோம், நீங்கள் மூலவர் முதலமைச்சர், நீங்கள் மூலவர், ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார் என்றும் வரவேற்பு சொல்வோம். இப்போது முதுமை காரணமாக அல்ல, வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் மூலவர். நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து எங்களுடைய யோகத்த வார்த்தைகளை பெற்றிருக்கிறார். நான் தொடர்ந்து ஒரு மாதம் பார்க்கிற போது அவரை பார்க்கிற போதெல்லாம் மகிழ்ச்சி. கலைஞரை பார்த்து, தலைமறையை பார்த்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு உற்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார், இந்த கட்சியை நடத்துகிறார். இங்கிருந்து மூலவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த உற்சவரை பார்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவை சேர்ந்த RS பாரதியும் ஆராசாவும் உதயநிதியை போற்றி புகழ்ந்துள்ளது பற்றி கோவையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, திமுகவில் கொத்தடிமை கூட்டம் பெருகிவிட்டதாகவும் அவர்கள் உதயநிதியை போற்றி புகழ்வதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கேவலப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சித் தலைவர் ஐயாவை போஸ்டரில் பார்த்தா எப்படி இருக்கும், அதுபோல் பார்த்தா இருக்கணும்னா எனக்கு எப்படி ஆகிப்போச்சுனானே, இந்த கொத்தடிமைகளுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சுனேன். 82 வயசு ஆச்சு. அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கோயம்புத்தூரில் சொல்கிறாரு, உற்சவர் மூலவர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவராமா, இவர் வந்து உற்சவர்னா என்ன அர்த்தம், ஸ்டாலின் ஐயா ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு 2024 கழட்டி விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டால் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. அதனால் இது எல்லாமே தமிழகத்தில் எப்படி இருக்குனாங்கன்னா, இந்த கொத்தடிமைகள் வந்து இன்றைக்கி ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தோம் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னென்னா, புரட்சித் தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சி சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்கும்போது.
அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். அண்ணாமலை பேச்சை அடுத்து திமுகவின் RS பாரதி என்ன பேசினார், ஆராசா என்ன பேசினார் என்று இணையத்தில் தேடுதல் தொடங்கியுள்ளதால் மூவரின் பேச்சும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.